எல்லாத்தையும் படிச்சுட்டு தானே மனுஷனை படிக்கிறாரு, மனுஷனை படிச்சு எல்லாம் படிக்கிறாரா? சரி, எல்லாத்தையும் படிச்சுட்டு மனுஷனை படிக்கிறாரு, அடுத்து மனுஷியை படிக்கிறாரு. படிச்சுட்டு வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும். இங்க பாருங்க, அப்ப தோட்டம் ஏற்கனவே இருந்துச்சா இல்ல அதுக்கப்புறம் படைச்சாரா? அப்ப உங்க ஏதேன் தோட்டம் ரெடியா இருக்கு. ஏதேனை ரெடி பண்ணிட்டு உங்களை கூட்டு வர்றாரு. நல்லா யோசிங்க. சிங்கப்பா, நல்லா யோசிங்க, நல்லா சந்தோஷமா இருங்க. என் ஏதேன் தோட்டம் தயாரா இருக்கு. ஏதேன் தோட்டத்தை படைச்சிட்டு தான் அழைச்சிக்கிட்டே வராரு. அப்போ உன்னை அழைத்த தேவன் நேற்று ஒன்று அழைச்சார்னா முந்தா நேத்தே ஏதேன் தோட்டம் ரெடியாக இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. சிங்க கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோட வந்தீர். பாணி துளியா என்னை சிங்க கேபியோ அவர் என்னை காத்திடும். சிங்க கேபியோ எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் ஆமே சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆமே வருகிறது. என்னை அழைத்திருக்கிறார் ஒருவர், என்னை அழைத்ததினாலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. பைபிளை யாரெல்லாம் அழைச்சிருக்காரு அவனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி தான் அழைச்சிருக்காரு. அதனால நாளைய தினத்தை பத்தி நீ கவலைப்படாத, அது எல்லாம் எனக்கு ப்ரிப்பேர்டா இருக்கு. அதனால எவனை அழிக்கணும், எவனை தாக்கணும், எவனை வந்து போட்டு விடணும், எவனுக்கு தீ வைக்கணும், எவனை உட்கார்ந்துருக்க சேருக்கு இல்லை வெடி வைக்கணும் என்று யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் சேருக்குள்ளே வெடி வச்சாலும் நான் அமைதியாக உட்காந்துருப்பேன். கடைசியில் அவன் வந்து வெடியை வச்சுட்டு பத்தி எடுத்துட்டு போறதுக்கு பத்தியை வச்சுட்டு வெடி எடுத்துட்டு போயிடறான். அப்புறம் டமால் வெடிக்குது, என்ன அங்கே வெடிக்குனா சாரி மருந்தாவில் பத்தி வச்சுட்டு வெடி எடுத்துட்டு போயிட்டான். எனக்கு கீழே இருக்க ஒருத்தர் எனக்கு தீபாவளிக்கு ஒருத்தர் சின்ன வயசில் போட்டுக்கிட்டே இருந்தேன், டம்மு டம்மு டம்னு வெடிச்சுக்கிடுச்சு. திடீர்னு டம்மு நீங்கள் இங்கே சத்தம் கேட்டுச்சு. என்னடானா பேசிக்கிட்டே இருந்தேன், பத்தியை போட்டான் வெடி. கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவார். The tables were turned. நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை.